கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, உங்களது திருமண தேதியின் கூட்டு எண் 2 4 5 7 8 ஆக வருகிறதா? உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண உடனே அழையுங்கள். 9 3 8 0 8 5 5 0 3 0. பாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8 1 9 0 0 7 7 6. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். உலகம் முழுவதும் வாழக்கூடிய பக்தி ட்ரீம் மேக்கர்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு பக்தர்களே, வாராகியுடைய நல்லாசிகள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஒவ்வொரு நாளும் நான் இந்த அடியேன் வாராகி பூஜையில் உட்காரும் போதெல்லாம் என்னுடைய அன்பர்கள், உலகம் முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய பக்தர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பிரேயர் சொல்லுவாங்க. விதவிதமான பூஜைகளாக இருக்கும். அப்போது அவங்களுக்கெல்லாம் நினச்சது நடக்கணும் அப்படின்னு தான் ப்ரேயர் பண்ணுறது என்னுடைய வழக்கம். ஆகையினாலே உங்கள் அனைவருக்கும் வாராகியின் நல்ல ஆசிகள் கிடைக்கட்டும். இப்போது முக்கியமான ஒரு பதிவு, தாம்பத்தியம், உடல் உறவு வைத்துக் கொள்ளுது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. தாம்பத்தியம் அவசியமா அப்படின்னு கேட்டால், கட்டாயம் அவசியம், ஆனால் அது கட்டுப்பாடு அதை விட அவசியம். தாம்பத்தியம் உடல் உறவு வைத்துக் கொள்ளுதல் 100% அவசியம், கண்டிப்பாக இருக்கணும். அதை விட 200% கட்டுப்பாடுகள் அவசியம். இதை தான் நம்மளுடைய ரிஷிகள், முன்னோர்கள் எல்லாருமே, நமக்கு முனிவர்கள் எல்லாருமே சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. அந்த காலத்தில் ரிஷிகள் காலத்தில், முனிவர்கள் காலத்தில், சித்தர்கள் காலத்தில் உடல் உறவு கிடையாது. உடல் உறவு ரெண்டு பேரும் நம்மள மாதிரி ஸ்பரிசம், ஒரு உடம்போ இன்னொரு உடம்போ தொட்டுக்கிறது கிடையாது. அவங்கெல்லாம் ஞான தீட்சை, பார்வையால் குழந்தை பெற்றுப்பாங்க, மனசால் குழந்தையை பெற்றுப்பாங்க, மந்திரங்களால் குழந்தையை பெற்றுப்பாங்க. குந்தி தேவிக்கு எப்படி குழந்தை பிறந்ததுன்னா, சூரியனை நோக்கி ஒரு மந்திரங்கள் சொல்கிறாங்க, மந்திரம் பழிக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. மந்திரம் பழிச்சிருது, குழந்தை பிறக்குது. அப்போ வந்து சூரியன் கணவன் ஆக மாட்டார், குழந்தையை கொடுத்தது அவர் தான். அப்போ அங்கே வந்து உடல் உறவு கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து சொல்லலாம். திரௌபதி உடல் உறவு கிடையாது. அப்போ மானசீகமாக அவங்களாம் வந்து இருந்தாங்க, அது அந்த காலம். அதை வந்து நம்ம இப்போ இங்கே வந்து 2023 ஒப்பிட்டு நம்ம பேசவே முடியாது. அப்போ உடல் உறவு 100% அவசியம், 200% அந்த உடல் உறவில் கட்டுப்பாடுகள் அவசியம். என்ன கட்டுப்பாடுகள்? பால பெண்களோட போகவே கூடாது. ஓசில கிடைக்குது, இவனா முயற்சி பண்ணுறது, ஆனால் அதுக்காகவே வாழ்க்கை பூரா ஏங்கி கிடக்கிறது, அதுக்காக வீண் விரயங்கள் செய்வது, பணத்தை கொண்டு போய் வீண் செலவு பண்ணுறது. அப்போ காம பசி அது கூடவே கூடாது, கட்டுப்பாடாக இருக்கும், டிசிப்ளினாக. நான் நிறைய என்னுடைய கிளைண்ட்ஸ்க்கு சொல்வது உண்டு, திருமணத்தின் போதே நான் அப்போ போய் கல்யாணம் பண்ணி செஞ்சு வைக்கிறேன்னா, அந்த நான் பொம்பளை அந்த பாப்பாவுக்கு சொல்லிவிட்டு அட்வைஸ் பண்ணிட்டே வந்துடுவேன், நீ பட்னி மட்டும் போட்டுறாத பாப்பா, நீ எங்கே வேணாலும் ரெண்டு நாள் அவனை சாப்பாடுனு போட வேணாம், நீ வந்து பட்னி போட்டுறாத அப்படின்னு அந்த பாப்பாவுக்கு எளிமையாக சொல்லிட்டு வரது உண்டு. நிச்சயமாக நான் செய்து வைக்கக்கூடிய திருமணங்களிலே ஓரளவுக்கு அந்த வாழ்க்கையின் தத்துவங்களை எடுத்து சொல்வதும் உண்டு. ஒரு மைக்கு அவசியம் இருக்கும். நிச்சயமாக எல்லாருக்கும் அந்த தத்துவங்களையும் எடுத்து, கன்னிகாதானத்துலேருந்து, அருந்ததி பார்க்கறதுலேருந்து, எல்லா விஷயத்தையும் நம்ம அதில் எடுத்து சொல்வது உண்டு. தர்மத்தை எடுத்து சொல்வது வழக்கம். இது நிறைய சபை பெரியவர்கள், நிறைய எனக்கு அறிமுகமானவர்கள் நன்று அறிவார்கள். அப்போது இந்த நிறைய தம்பதிகளிடத்திலே பிரிவுகள் வருவதற்கு காரணம் இந்த தாம்பத்தியம். இப்போ வேணாம், அந்த பொம்பளை பசங்க சும்மா இல்லாமல் வேணும்னே ஒரு 10 நாள் தள்ளி போகிறது, 1 வாரம் தள்ளி போகிறது, 1 மாதம் தள்ளி போகிறது, இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி.
இதெல்லாம் அந்த ஆண்களுக்கு எரிச்சலை உண்டு பண்ணும். அப்புறம் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் உருவாகும். கடைசி வரலும் சரியவே மாட்டாங்க, அவங்கட்டும் அந்த ஒரு மாதத்தில் பிரிஞ்சு போகிறது, ரெண்டு மாதத்தில் பிரிஞ்சு போகிறது, அந்த ஒரு வாரத்திலே சண்டை வந்துடுது. காரணம் இதுவாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் தான் அந்த விவாக சக்கரம், அந்த முகூர்த்த தலை கெட்ட நேரம், அப்புறம் அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க, அது வேறு விஷயம். அப்போ தாம்பத்தியம் ரொம்ப முக்கியம். அதில் வந்து இருவரும் திருப்தி அடைய வேண்டும், சந்தோஷம் அடைய வேண்டும், சந்தோஷத்தின் உச்சத்தை அடைய வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அப்போ எப்படி தாம்பத்தியம் வச்சுக்கணும், எந்தெந்த நாளில் விசேஷமாக இருக்கும், தாம்பத்தியம் வச்சுக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் என்ன? முதல்ல பகல் நேரத்தில் தாம்பத்தியம் வச்சுக்கக்கூடாது. பகல் நேரத்தில் கட்டாயம் கூடாது. நீங்கள் ஊருக்கு போனாலும் சரிதான், வெளியூரில் போய் ரூம் எடுத்து தங்கினாலும் சரிதான், பகல் நேரத்தில் சம்போகிக்கக்கூடாது, உடலுறவு கூடாது, வெளிச்சத்தில் கூடாது. அது ஏன் வந்து நைட்டு ஃபஸ்ட்டு நைட்டுன்னு ஏன் வச்சாங்கன்னா இருள் இருட்டாகத்தான் தெரியும். அப்போது அங்கங்கள் பார்க்கக்கூடாது. ஆகையினால தான் அதுக்கு வந்து இருட்டு மிக அவசியம். அதே போல் தாம்பூலம் தரித்து ராத்திரி சாப்பிட்றீங்க, கணவன் மனைவி இருவரும் தாம்பூலம் தரிக்கணும். கருப்பு வெத்தலை போடணும், பச்சை வெத்தலை போடக்கூடாது. கருப்பு வெத்தலையும் சீவலும் சேர்த்து, கருப்பு வெத்தலையும் சீவலும் சுண்ணாம்பும் சேர்த்து ரெண்டு பேரும் தாம்பூலம் போடணும். தாம்பூலம் தரித்து அதன் பிறகு தாம்பத்தியம் வச்சுக்கணும் ராத்திரியில். அப்போ ஒரு சாப்பிட்டதுலேருந்து 4 மணி நேரம், குறைஞ்சது 4 மணி நேரம் சாப்பிட்டதுலேருந்து குறைஞ்சது 4 மணி நேரம் கழித்து தான் தாம்பத்தியம் வச்சுக்கணும். அப்போ இந்த தாம்பூலம் தரிப்பது என்பது ஒரு அடையாளம். தாம்பூலம் தரிப்பது இன்னைக்கு அங்கே வெத்தலை பார்க்க போடுறாங்கன்னா சரி, அப்போ இன்னைக்கு வந்து தாம்பத்தியம் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து ஒரு அடையாளம். தாம்பூலம் தரித்து என்ன பண்ணணுங்க, உடல் உறவு வச்சுக்கணும். அது புதுமண தம்பதி ஆனால் கட்டாயம் தாம்பூலம் தரித்து தான் உடல் உறவு வச்சுக்கணும். அதே போல பெண்கள் அந்த மென்சஸ் பீரியட்ல 4 நாட்கள் கழித்து ஒத்தப்படையில் 5, 7, 9, 11 இந்த 4 நாட்களில் கட்டாயம் 2 முறை தாம்பத்தியம் வச்சுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் 2-2 முறை. எப்பப்போ? அதாவது குழந்தை வரம் வேண்டுமானால், குழந்தை வரம் வேண்டுமானால் புதுமண தம்பதிகளாக இருந்தால் என்ன பண்ணணுங்க, மென்சஸ் ஆன 4 நாட்கள் கழித்து 5, 7, 9, 11 இந்த 4 நாட்களும் ராத்திரி ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்க, 12 மணிக்கு இணையிறீங்க, திரும்பவும் வெடி கிளம்புற ஒரு 4 மணிக்கு இணையணும். ஓ, இந்த 4 நாட்களும் 4க்கு 2 முறை இணைய வேண்டும். அதே போல இது வந்து பெண் குழந்தைக்கு. ஆண் குழந்தை வேண்டுமானால் உடம்பு சரியாயிடும், 4வது நாளே உடம்பு சரியாயிடும் அப்படின்னா 4வது நாளே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 6, 8, 12 6, 8, 10, 12 இந்த மாதிரி இரட்டப்படை நாட்களில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆண் குழந்தை உருவாகும். அவர்களும் 2 முறை, 1 நாளுக்கு 2 முறை, மதியானம் ராத்திரி ஒரு 12 மணிக்கு, திரும்பவும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் போயிட்டு வந்துட்டு படுத்திங்கனாக்கா, தண்ணி குடிச்சிட்டு படுத்திங்கன்னா விடுகாலம்போ 4 மணிக்கு. இப்போ 2 முறை உடல் உறவு வைத்து கொள்ள வேண்டும். இது யாருக்குன்னா குழந்தை வரம் வேண்டி விரும்புபவர்களுக்கு இந்த மாதிரி செய்து பாருங்கள். நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கிட்டும். 1 நாளுக்கு 2 முறை சேரணும், 4 முறை, 3 முறை. இதெல்லாம் அந்த குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அதே போல் குழந்தைலாம் பிறந்துடுச்சு, பசங்களாம் பெரிய பசங்களாகிட்டாங்க. அப்போ 1 மாதம் 2 முறை போதுமானது. அப்போ அது எந்த மாதிரியான நாளில் இருக்கணும்னா, எந்த மாதிரியான நாளில் குழந்தை, எங்களுக்கு குழந்தைலாம் எல்லாம் சாமி, நாங்கள் வயசு 45 ஆகுது, எங்கள் வீட்டம்மாவுக்கு 43 ஆகுது,
இல்லை எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 50 வயசு ஆகுது, நான் பொண்ணை கட்டி கொடுத்துட்டேன், இப்போ என்ன கேட்குது அவருக்குன்னு நீங்கள் கேட்கக்கூடாது. தாம்பத்தியம் வச்சது தான் ஆகணும். சில பேர் அந்த மாதிரி கேட்குறது உண்டு, பேரம்பேத்தி எடுத்துட்டா உனக்கு என்ன வந்தது அப்படின்னு கேட்டுடுறாங்க. பொதுவாக அன்பு பக்தர்களே, ஆண்களுக்கு 90 வயது வரை, 90 வயசு ஆனாலும், அதாவது அவனுக்கு 60லேருந்து தான் ஆசையே அதிகரிக்குமா, இதுதான் 60லும் ஆசை வரும்னு படம் போட்டாங்க. பொதுவாக ஜாதகருக்கு, ஆண் ஜாதகருக்கு 60 வயசுக்கு மேலே தான் என்னாகுங்க, காம ஆசை கூடிக்கிட்டே போகுமா, வளர்ந்துக்கிட்டே போகும். ஏன்னா அது வரலாம் அவன் கமிட்மெண்ட்டில் இருந்துருவான், படிக்கணும், வாடகை கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்படியே டென்ஷனாக போயிடும் லைஃபு. அப்புறம் பசங்களாம் கட்டி கொடுத்தாச்சுன்னா அப்போ தான் அவன் ஃப்ரீயாகும். அப்போ 60, 70, 80, 90 இதெல்லாம் அவனுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன ஆகுங்க, ஆசையை வளர்ந்துக்கிட்டே போகும். ஆனால் இந்த அம்மாவுக்கு சுத்தமாக மறைஞ்சே போயிடும், ஆசையே இருக்காது. இதனால தான் நிறைய தவறுகள்லாம் நிறைய நடக்குது. அப்போ நான் அந்த அம்மாட்ட சொன்னேன், இப்போ என்ன உங்களுக்கு பேரம்பத்தியே எடுத்தாச்சு சாமி, இப்போ என்ன சாமி இவருக்கு சண்டை போகிறாரு அப்படின்னு கேட்டாங்க. அம்மா உங்கள் கடமை, அவர் போய் யார்கிட்ட கேட்பார், பக்கத்து வீட்லையே ஏது வீட்லையே, அப்போது உங்களுடைய கடமை இதை செய்யுங்கள் என்று சொன்னோம். அப்போது ரொம்ப முக்கியமான இது, நான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு நன்மை நடக்கும். ஜெய் வரா, ஜெய் ஜெய் வரா.